திரைக்குத்து நேயர்களுக்கு வணக்கம். தம்பி பொம்பள விஷயத்துல ஏதாவது நம்ம மூஞ்சிக்கு எங்கன்னா லவ்வே செட் ஆக மாட்டேது. இதுல பொண்ணு வரையா? ஏன செட் ஆகுது இல்லையா? படாத விஷயங்கள்னா ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கோ. மெயின் எடுத்த என்ன சொல்ற? அந்த பயம் இருக்கும். தீர்ப்புகள் விற்கப்படும் படத்துல வந்து இதே மாதிரி காட்சி வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கும்பான்னு சொல்லுவாங்கப்பா. படம் பாத்துட்டீங்களானே? அப்புறம் படம் பார்க்காமல? சரி, அதை நடிச்ச நடிகை பேர் ஒண்ணு தெரியுமா? ஸ்மிருதா வெங்கட்னே. சூப்பரா சொன்ன. அதுவும் சத்யராஜ் மகளுக்கு உண்டான பாசத்தை ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். எல்லா பொண்ணுக்கும் அவங்க அவங்க அப்பா ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். அதுவும் சத்யராஜ்னா கேட்க வேணும். நையாண்டி நக்கலுக்கு பேர் போனவர். கேட்க வேண்டாம், பாசத்தை அப்படி புளிஞ்சு எடுத்திருக்காரு. அதுவும் சத்யராஜ் மகளுக்கு வந்து நிச்சயமாகுது. நிச்சயமான உடனே அவளும் லவரும் போய் தனியா போய் பேச போயிருக்காங்க. பேசின உடனே ஒரு மூணு பேர் வந்து கற்பழிச்சிட்டாங்க. கற்பழிச்ச அப்புறம் சத்யராஜ் கேட்க வேணும், பாசம் சும்மா விடுமா? உடனே கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்ல போய் நீதி வாங்குறதுக்காண்டி போயிருக்காரு. ஆனா நீதி கிடைக்கல, தோத்துட்டாரு. தோத்த உடனே ஒரு முடிவு எடுக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம மகளை கற்பழிச்சிருந்து தீர்ப்பு கிடைக்காம போயிருச்ச, என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது ஒரு முடிவு எடுக்காது. உண்டான மெயின் இடத்தை கற்பனிகோன்னு எடுக்காரு. சூப்பரான தீர்ப்புன்னு சொல்லணும். பணத்தாலையும் பவராலையும் மட்டும் எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. ருத்ரதேவ் அவ்வளவு கொடூரமா இருக்கணும். எப்படி அந்த இடத்த கட் பண்ணிட்டா உயிர் வாழ முடியும்? எப்பா, அதனாலதான்ப்பா அவரை டாக்டரா காமிச்சிருக்காங்க. அதாவது நூதனமான முறையில எந்தெந்த நரம்பு கட் பண்ணுமோ அதை கட் பண்ணி விட்டுருவாரு. இதுல இருக்கிற பெர்ஃபெக்ஷனை பார்க்கும்போது ஒரு மெடிக்கல் மாஸ்டர் மைண்ட் இருக்கிறது எனக்கு தெரியுது. கதையே இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு? தீரன் தான் நினைச்சேன. டெல்லியில நடந்த நிர்பய் மேட்டர் மட்டுமே சில இது காட்சி வருதுன்னு. எப்பா, அதான்ப்பா அந்த பஸ்ல ஒரு அஞ்சு பேர் வந்து கற்பழிச்சுட்டாங்க பாத்தியா, அந்த கதையை மையமா வச்சுதான் இந்த படமே எடுத்திருக்காங்க. ஓ சரிண்ண, சரி. யோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அண்ணே, இதெல்லாம் வெட்டுறதுக்கு நம்ம நாட்டில் சட்டம் வந்துருச்சானே? எப்பா, கண்டிப்பாக இதை கொண்டு வரணுங்க. உங்களை மாதிரி பையன்னா இதுனா சட்டம் கொண்டு வந்ததாப்பா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீ என்னையே குத்தி குத்தி காமிக்கிற. எப்பா, ஒவ்வொரு தகப்பனும் பொம்பளை பிள்ளைகளை பெற்றவனே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அது வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினவொடனே ஒவ்வொரு பிள்ளை எப்படா திருப்பி வரும்னு சொல்லி கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு பார்க்காம்ப்பா. அதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்பினவொடனே எப்படா திரும்பி வரும்னு சொல்லி வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு இருக்காண்டா. இப்படி தான்ப்பா ஒவ்வொரு தகப்பனும் கஷ்டப்பட்டுல குடும்பத்தோட போய் பார்க்கணும். ஆனா முக்கியமா உனக்கு மீசையை விட நினைக்கிறேன், நீ கண்டிப்பா போய் பார்க்கணும்ப்பா அந்த படத்தை. கண்டிப்பா போய் பார்க்கறேன். நாளைக்கே கொண்டுட்டா மட்டும் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருமா? உங்களிடம் விடை பெற்றுக் கொள்வது வெடிக்கண்ணன், உங்கள் வசந்த். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணி திரைக்குத்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிங்க.